சிறுநீரக கற்கள் கடுமையான வலியை ஏற்படுத்துவதுடன் சில நேரங்களில் அந்த கற்கள் சிறுநீரக பாதையில் அடைத்துக் கொண்டு சிறுநீரை கழிக்க முடியாமல் செய்துவிடும். இதனால் நம் உடல் ஆரோக்கியம் முழுவதும் முடங்கிவிடும். சிறுநீரக கற்கள் பல வழிகளில் ஏற்படுகிறது. பரம்பரை கோளாறுகள், தைராய்டு சுரப்பிகள், உடலில் அதிகப்படியாக சேரும் கால்சியம் மற்றும் யூரிக் அமில உப்புகள் ஆகிய காரணத்தால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகின்றது. சிறுநீரக கோளாறின் அறிகுறிகளாவன அடிவயிற்றில் அடிக்கடி வலி ஏற்படும், முதுகில் திடீரென வலி ஏற்படும், இடுப்பின் முன்பக்கத்தில் வலி ஏற்படும், சிறுநீர் இரத்தம் கலந்து வெளியேறும். சிறுநீரக கற்களை கரைக்க பல மூலிகைகள் உள்ளது. சிறுநீரக கோளாறுகளை குணமாக்க யானை வணங்கி என்னும் பெருநெறிஞ்சில் நல்ல மூலிகையாகும். இந்த பெருநெறிஞ்சில் செடியின் வேர்களை நன்கு சுத்தம் செய்து 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்த பின்னர் அந்த நீரை குடித்து வர வேண்டும். இதனால் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் அனைத்தும் நொறுங்கி துகளாக அல்லது கரைந்து சிறுநீரின் வழியே வெளியில் வந்துவிடும். நெருஞ்சி வேர்களுடன் சிறிது கொத்தமல்லி அல்லது கீழாநல்லி ஆகியவற்றை நீரில் கலந்து நன்கு காய்ச்சி அந்த நீரை குடித்து வந்தால் சிறுநீரக தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கலாம். சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் முள்ளங்கி, வாழைத்தண்டு, வாழைப்பூ, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் மற்றும் புதினாக்கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் எண்ணெயில் பொரித்த உணவு வகைகள், காஃபி அல்லது டீ, பருப்பு வகைகள், சாக்லேட் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.